உங்களுக்கு எனதும் எனது கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உயரிய சபையில் எனது உரையினை ஆரம்பிக்கும் வேளை அதனை எவ்வாறு ஆரம்பித்து அதனை எவ்வாறு முடிப்பது என்று ஐயம் என கேளுகின்றது. ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ் தேசிய விடுதலை வேட்கை கொண்டவனாக மக்களின் அரசியல் அபிலாஷைகளை ஆயுத போராட்டம் மூலம் மட்டும்தான் வென்றிட முடியும் என்ற அக்கால களநிலைமையில் ஆயுதமேந்திய மக்கள் விடுதலைக்காக போராடிய நான் அந்த ஆயுத போராட்டம் கற்றுத்தந்த படிப்பினைகள் காரணமாக அக்கால நிலைகளுக்கிணங்க ஆயுத போராட்டத்தை துறந்து தமிழ் தேசிய அபிலாஷைகளை ஜனநாயக வழிமுறையில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உணர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி என்னும் அமைப்பின் ஊடாக பாராளுமன்ற தேர்தலுக்குள் உள்நுழைந்து 1989 தொடக்கம் 94 வரை பாராளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகித்து அதன் பின்னர் தேசிய அரசியல் சூழ்நிலைகளில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக 31 வருட இடைவெளியின் பின் மீண்டும் என் உயிரிலும் மேலான மட்டக்களப்பு மாவட்ட மக்களால் ஐயம் திரிபற்ற நிலை முறையில் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டமைக்கு இறைவனுக்கும் என் உயிரினும் மேலான மட்டக்களப்பு தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்தவனாக எனது உரையினை ஆரம்பிக்கின்றேன். நடைபெற்று முடிந்த 9வது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் ஆதரவு தளம் தரம் புரண்டதாக அல்லது சில சில்லறைகள் எமது மக்கள் ஆதரவை தடம் புரள வைத்ததாக மார்தட்டி கூறுவதை ஏற்க முடியாது. ஒன்று, தமிழ் தேசிய அரசியலை தமிழ் தேசிய மக்கள் உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொண்டவன் என்ற வகையில் இத்தேர்தல் முடிவுகள் எமக்கு ஏற்பட்ட ஒரு சறுக்கல் அவ்வளவுதான். அது தமிழ் தேசிய அரசியலின் முற்றுப்புள்ளி அல்ல. இதை முதலில் நாம் அறிய வேண்டும் என்று கூறியவனாய் எனது உரையின் முதல் பகுதிக்குள் நுழைகின்றேன். பௌத்தம் பௌத்தம் என்று உரத்து உரைக்கின்றீர்களே, பௌத்த சித்தாந்தத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பௌத்த மதத்தை ஸ்தாபித்த கௌதம புத்தரின் பின்னணியை நீங்கள் அனைவரும் மறந்துவிட்டீர்கள். உலகின் ஒரே ஒரு இந்து நாடான நேபாள நாட்டின் இந்து மன்னன் சுத்தத்தனுக்கும் அவன் மனைவி மாயாதேவி மகாராணிக்கும் இரண்டாவது இளவனாக இம்மண்ணில் அவதரித்தவர் சித்தாந்த இளவரசனாவார். அவர் அடிப்படையில் இந்து மதம் சார்ந்தவர். அவரது வாழ்வு அரச சுகபோகங்களை துறந்ததாகவே இருந்தது. அரண்மனையை விட்டு ஒரு நாள் வெளியே வந்த பொழுது வீதியிலே மூப்பு பிணி சாக்காடு கண்டு வாழ்வின் அர்த்தம் உணர்ந்து தன் அரச வாழ்வு துறந்து தன் அருமை மனைவி மக்களை துறந்து தன் குடும்பம் தன் மக்கள் தன் மதம் தன் இனம் என்பவற்றை மறந்து உலகிற்கு ஒளியூட்டும் பௌர்ணமி தினம் ஒன்றில் பரிபூரணம் பெற்றவர். இங்கு ஒரு ஒற்றுமையை இனம் காண வேண்டும். சித்தாந்த இளவரசன் பிறந்தது ஒரு பௌர்ணமி தினம் ஒன்றில். சித்தாந்த இளவரசன் கௌதம் காண வேண்டும். சித்தாந்த இளவரசன் பிறந்தது ஒரு பௌர்ணமி தினம் ஒன்றில். சித்தாந்த இளவரசன் கௌதம புத்தராக புத்த கயாவில் ஞானம் பெற்றது ஓர் பௌர்ணமி தினம் ஒன்றில். சித்தாந்த இளவரசன் கௌதம புத்தராக இலங்கையில் காலடி பதித்தது ஒரு பௌர்ணமி தினம் ஒன்றில். சித்தாந்த இளவரசன் கௌதம புத்தராக வாழ்ந்து பணி நிர்வாணம் அடைந்ததும் ஒரு பௌர்ணமி தினம் ஒன்றில். கௌதம புத்தர் தன்னை கடவுளாக ஒரு நாளும் உருவகித்தது இல்லை. தான் உருவாக்கிய பௌத்த நெறியை ஒரு மதமாக முன்மொழியவும் இல்லை. பௌத்தம் இலங்கைக்கு மட்டுமல்ல சிங்களவர்களுக்கு மட்டுமல்ல உலகிற்கே ஒளியூட்டும் அர்த்தம் பொதிந்த வாழ்வியல் நெறி. இதை இந்த உயரிய சபையில் உரத்து கூறுவதில் எந்த தயக்கமும் இல்லை. கௌதம புத்தர் ஆரம்பத்தில் இந்து மதத்தை சார்ந்தவன் என்ற உண்மை வரலாற்றை மறக்காதீர்கள். பௌத்த மதம் சிங்களத்துடன் தொடர்பு பட்டது என்று முடிச்சு போடாதீர்கள். பௌத்தம் பின்னாளில் மதமாக உருவாகி உலகளாவிய ரீதியில் வியாபித்தது. பௌத்தமும் சிங்களமும் இணைய முன்னரே பௌத்தமும் தமிழும் உலகளாவிய ரீதியில் இணைந்து பிணைந்தது வரலாறு. பௌத்த இலக்கியங்கள் பாலி மொழிக்கு முன்னர் சிங்கள மொழிக்கு முன்னர் தமிழ் மொழியில் ஆக்கப்பட்டமை வரலாறு. தமிழரின் ஐம்பெரும் காப்பியங்களான சீவக சிந்தாமணி குண்டலகேசி மணிமேகலை என்பன பௌத்த காப்பியங்களே. இவற்றை அடியொட்டியதாகவே சிங்கள காப்பியங்கள் உருவாகின என்பதை மறக்க முடியாத உண்மை. எனவே பௌத்தம் இந்து என்பதும் இந்து பௌர்ணமி என்பதும் பௌத்தம் பௌர்ணமி என்பதும் சிங்களம் பௌர்ணமி என்பதும் என்பன ஒரு நேர்கோட்டில் வருபவை என்பது உங்கள் கண்களுக்கு புலப்படவில்லையா? எனது உரையின் பின் உங்கள் அகக்கண்கள் திறந்து நிதானமாக யோசியுங்கள். இந்த நேர்கோட்டு தத்துவம் நமக்கிடையேயான உறவினை ஒற்றுமையை நெருக்கத்தை பிரிக்க முடியாத பிணைப்பை உங்களுக்கு உணர்த்தும். எனது உரையின் இரண்டாவது பகுதிக்கு இப்பொழுது நுழைகின்றேன். எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது, ராட்சிய விஸ்தரிப்பில் யுத்த வரி கொண்டு அலைந்த சாம்ராட் அசோக சக்கரவர்த்தி கலிங்க மண்ணில் நடத்திய கலிங்கப்போர். கலிங்கப்போர் யுத்த வரி கொண்டு அலையும் ஆட்சியாளர்களின் மனதை அகிம்சையின்பால் திருப்பிய வரலாற்று யுகமாற்றமாகும்.
கலிங்க யுத்தம் காரணமாக கலிங்க மண்ணில் ஓடிய மனித குருதி வெள்ளம், உயிரிழந்த சடலங்கள், உயிரிழந்த யானை குதிரை பழைகள் அத்தனைக்கும் மத்தியில் யுத்த வெற்றி இருமாப்பில் யுத்த களத்தில் உலா வந்த சாம்ராட் அசோக சக்கரவர்த்தி யுத்த களநிலைமை கண்டு யுத்தத்தின் கொடுமை உணர்ந்து கவலையிட்டு மனு குலத்தின் பெருமதி கண்டு தன் ஆதிக்க வரி கலைந்து புத்தம் சரணம் கச்சாமி என்று யுத்த களத்தில் நின்று உரத்து கூறி மறுவாழ்வு பெற்று கௌதம புத்தனின் போதனை உணர்ந்து அரச பதவிக்கு அடுத்து காத்திருந்த தன் மக்களை தன் உறவுகளை பௌத்த தூதுவராக உலகின் நாத்திசையும் அனுப்பி பௌத்த தர்மத்தை வியாபிக்க செய்தான். அதன் காரணமாகத்தான் நமது இந்து சமுத்திரத்தின் முத்தான துவீபம் இலங்கையில் புத்தம் சரணம் கச்சாமி என்ற கோஷமும் முக்தா முதித்தா சங்கா என்ற தத்துவமும் பிரகாசிக்க தொடங்கியது. உலக வரலாற்றை புரட்டிய உலக வரலாற்றில், யுத்த வரியை அகற்றிய உலக வரலாற்றில், மனு குலத்தின் பெருமதியை உயர்த்திய கலிங்க யுத்தத்தை நினைக்கும் பொழுது என் மனக்கண் முன் ஞாபகம் வருவது முள்ளி வாய்க்கால் யுத்தமும், அதனூடாக என் தமிழ் தேசிய உறவுகள் கண்ட அவலமுமே என் நினைவுக்கு வருகிறது. எனது பார்வையில் கலிங்க மண் கண்ட அவலம், துயரம், அழிவு அத்தனையும் என் முள்ளிவாய்க்கால் மண் கண்டது. ஆனால் கலிங்க யுத்தம் யுத்த வரி கொண்ட சாம்ராட் அசோக சக்கரவர்த்தியின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தினை 30 வருட காலம் உள்நாட்டு யுத்தம் புரிந்து முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தினை நடத்தி கலிங்க யுத்தத்திற்கு ஒப்பான பேரழிவினை எம் மண்ணில் ஏற்படுத்திய உங்களிடத்தில் காணவில்லை என்பதுவே எனது மனக்கவலை. கலிங்க யுத்தம் உலகிற்கு பௌத்தத்தை பரப்பியது உலகிற்கு உண்மை ஒளிய உங்களுக்கு 2 நிமிடங்கள் மாத்திரம் இருக்கின்றது. உணர்த்தியது போல உலகிற்கு ஞான ஒளியை போதித்தது போல முள்ளிவாய்க்கால் அவலம் எதனையும் உங்களிடத்தில் ஏற்படுத்தவில்லை. முள்ளிவாய்க்காலில் யுத்தம் நிறைவு பெற்ற பின் இன்றைய கௌதம பிரதமரும் அன்றைய மேதகு ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவ்வப்போது உள்நாட்டிற்கும் உலகிற்கும் கூறிய செய்திகள் எமக்கு ஒரு சிறு நம்பிக்கை ஒளிக்கீட்டை தந்தது. 13 போதாது, 13க்கு அப்பால் 13++ தருவேன் என்றார். இந்நாட்டில் சிறுபான்மை பெரும்பான்மை இல்லை, அனைவருமே ஒருமித்த இலங்கையர் என்றார். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ற பிரதேச வேறுபாடு இல்லை, அனைத்துமே எமது நாடு என்றார். அதுவும் வடக்கு கிழக்கு என்று எல்லா இடமும் சென்று நம் சுந்தர தமிழை தன் சிங்கள தமிழில் சிறப்பாக சொன்னார். ஐநா செயலாளர் நாயகமும் வந்தார், அனைத்துலக தலைவர்களும் வந்தார்கள், அன்றைய இந்திய நாட்டின் அரசு தலைமையும் வந்தது. அவர்கள் அனைவரிடமும் இதனையே கூறினார். நாடுகளிடையே நடக்கும் ஒப்பந்தங்களில் மட்டுமல்ல, சர்வதேச சமவாயங்களில் ஏற்படும் விடயங்கள் மட்டுமல்ல, உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியான கலந்துரையாடலிலும் அரசு தலைவர் மேற்கொள்ளும் கலந்துரையாடல் ஐயம் திரிபட ஏற்கத்தக்க விடயமே. அதனால் நடந்தவை அனைத்தையும் உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது, முடித்துக் கொள்ளுங்கள். யுத்தம் உலகிற்கு ஏற்படுத்திய பௌர்ணமி நிலவு ஒளி போல முள்ளிவாய்க்கால் யுத்த வெற்றியமது நாட்டில் பௌர்ணமி நிலவு ஒளியினை பாய்ச்சவில்லை. இது கூட உங்கள் மீது நான் வாசிக்கும் குற்றப்பத்திரம் அல்ல, இது எனது என் மக்களின் மனக்கவலை மாத்திரமே. எனது உரையின் 3வது பகுதிக்கு இப்பொழுது உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது, முடித்துக் கொள்ளுங்கள். அதை சமர்ப்பியுங்கள் சபைக்கு. தேர்தல் முடிவுக்கு உங்களது பெரும் வெற்றி, இதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் இந்த வெற்றிக்கான காரண காரியங்களை நான் ஆராய முனையவில்லை. நீங்கள் பெற்ற இந்த பெருவெற்றியை நம் நாட்டின் ஐக்கியம், ஒருமைப்பாடு, இன மத மொழி ரீதியான சமத்துவம் என்பதை கட்டியெழுப்ப பயன்படுத்துங்கள். படைகளின் மனோபாவம், படைத்தளபதியின் மனோபாவம், யுத்தத்தின் தர்மம், யுத்தத்தின் அதர்மம் அதனையும் புரிந்தவன் நான். ஏனென்றால்